என்று சொல்லி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்கள் அத்தனை பேரையும் நான் சந்தித்து என்னோடய உணர்வை பகிர்ந்துக்கிறதுல மட்டும்தான் இன்றைக்கி நான் கூப்பிட்டுருக்கேன். இந்த அக்கேஷனில் வேறு இப்போ என்ன நான் பொலிட்டிக்கலாக கிளிட்டிக்கலாக முடக்க என்ன நீங்கள் கேட்கணுனாலும் இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன், சந்தித்து அப்போ பேசுகிறேன். இதற்கு எனக்கு இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்த எனக்கும், என் மகன் சிலம்பரசனுக்கும் ஆதரவு கொடுத்த உங்களுக்கும், என்னுடைய இளைய மகன் குரலரசனுடைய திருமணத்தின் இந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சியையும், அதே மாதிரி யாரார் நான் சந்தித்தேன் அத்தனையும் பிரசுரித்த அதை வந்து வெளியில் இது பண்ணி காட்டினேன், உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. இதோடு மட்டுமல்ல, என் மகன் இளைய மகன் குரலரசன் திரையுலகத்தில் இப்போ இசையமைப்பாளராக பல படங்களில் பணியாற்ற இருக்கிறார். அவருக்கு வந்து தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு இருக்கணும். அவருக்கும் சரி, எங்களுடைய இல்லத்தில் என் மகன் இருக்கட்டும், என் நானாக இருக்கட்டும், எங்களுடைய முன்னேற்றத்துக்கு நாங்கள் என்றைக்குமே உங்களை மறக்க மாட்டோம். நான் அரசியலில் அரசியலாக இருந்தாலும் சரி, இந்த அளவுக்கு நான் ஓரளவுக்கு இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் உங்களோட சப்போர்ட் தான். அதில் வந்து ஒரு சில குறைகள் கிரைகள் அதை வந்து யார் இது பண்ணாலும் அதையும் மீறி என்னுடைய ப்ரெஸ் மீட்டிங் சொன்னால் இவ்வளவு பேரன் போர்டு கொஞ்சம் அதிகமான கூட்டம் தான் வருது, ஆனாலும் நான் அழைப்பதையும் மீறி வந்தால் வர்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வராதிங்க அப்படின்னு நான் என்றைக்குமே சொன்னதே கிடையாது. அது பிஆர்ஓ சதீஷுக்கும் தெரியும், என்னுடைய நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கும் தெரியும். எனக்கு இந்த இதுக்கு வந்து ஒத்துழைப்பு அளித்த இந்த V4 VP மணி சதீஷ் என்னுடைய நண்பர் நிக்கில் முருகனிடம் கிட்டத்தட்ட 9-10 ஆண்டுகள் ட்ரைனிங் பெற்று வந்திருக்கக்கூடிய நம்ம சதீஷ், சாதிக்கு, சிவா, அந்த சின்ன சின்ன சதீஷ், இப்படி ஒரு பெரிய டீமே நான் பத்திரிக்கை கொண்டு போய் அவ்வளோ பேருக்கும் கொடுக்க, குறுகிய காலத்தில் இவ்வளோ பேருக்கும் கொண்டு போய் நான் பத்திரிக்கை கொடுக்க காரணமாக இருந்த என்னுடைய பிஆர்ஓவிலேருந்து ஆரம்பித்து அதற்கு என்னுடைய V4 சேர்ந்த நம்முடைய சிங்காரவையிலேருந்து நண்பர் PT செல்லகுமார்லேருந்து சட்டி செல்லகுமாரெலாம் நீ இன்றைக்கி ஒரு பத்திரிக்கையாளராக இன்றைக்கி வந்து பத்திரிக்கையாளர் சந்திக்கிறதுன்னு ஒரு எனக்கு ஒரு வரவேற்பு இருந்துச்சு. ஒரு இப்போ இது ஒரு பொன்னாடை போத்துறான்னு சொன்னால் உண்மையிலே எனக்கு பெரிய இதாக இருந்தது. இதை மீறி இந்த திருமணம் வரவேற்பு நிகழ்ச்சியிலேயே உங்களையெல்லாம் உள்ள அப்பையை கூப்பிட்டு உங்களை அரேஞ்ச் பண்ணி இது பண்ணக்கூடிய சூழ்நிலை எனக்கு சூழ்நிலை சரியில்லாத காரணத்தால் தான் அழைக்கலை என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு என் மேலே யாருக்காவது எந்த ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும் அதை தொடச்சிருங்க நம்புகிறேன், எல்லாம் வந்து இறைவனை நம்புகிறேன். நன்றி அண்ணே. இது வந்து இறைவன் அருளால் சீக்கிரம் நடக்கும். இன்றைக்கி கேள்வி பதில வேணாண்ணே, இந்த அதாவது இந்த மாதிரி கேள்வி கேட்டு என்ன நீங்கள் எனக்கு வந்து ஓப்பனாக சொல்கிறேன், இதுதானே எனக்கு பெரிய மனத்தாங்கலாக இருக்குது. மனத்தாங்கல் உங்கள் மேலே இல்லை, இந்த கேள்வி நீங்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு இறைவன் என்ன வச்சுருக்கானே, விதி என்ன வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வருத்தம் எல்லாமே என்னோடய ஆதங்கம் எல்லாமே இறைவன் மேலே தான், விதி மேலே தான், உங்கள் மேலே இல்லை. கேள்வியை கேட்பது உங்களுடைய கடமை, பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, பதில் சொல்லாமல் போவது என்பது என்னுடைய சூழ்நிலை. நன்றி சார். நன்றி, தேங்க்ஸ் ரொம்ப நன்றி. ஆ என்ன ஒன்று எடுத்துப்பா சார், என்ன செந்தில் ஓகே அண்ணா? இல்லை சார், இல்லை வரல, அப்புறமா வருது. ஆ வாங்க வாங்க. ஓகே சார், சரி சார், சார் சார் சார்